ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்றதா பார்க்க போறோம் சோ இப்போ நான் வந்து கடாயில நல்லா ஹீட் பண்ணிருக்கேன் இதுல வந்து நம்மளோட நண்டு இதல ஆட் பண்ணிரலாம் நான் வந்து 1.5 கிலோ நண்டு எடுத்துர்க்கேன் சோ அத நான் ஆட் பண்ணிறேன் இந்த நண்டு நல்லா முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து 6 கப் வந்துச்சு சோ 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஓகே நம்ம ஆட் பண்ணியாச்சு இதுல வந்து நான் 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசா அதுக்கு அப்புறம் 4 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் டொமேட்டோஸ் நிறைய சேர்த்தாதான் வந்து கிரேவி சூப்பரா வரும் இதுல நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் டர்மரிக் சேர்த்துக்கறேன் காஷ்மீர் chili powder 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க காரம் நிறைய சாப்பிடுவீங்கனா வந்து நீங்க 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்றேன் ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் டொமேட்டோஸ் இதெல்லாம் நிறைய போட்டா மட்டும்தான் கிரேவி சூப்பரா வரும் சோ இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த கிரேவி பண்றதுக்கு நீங்க பண்றது ஃபுல்லாவே வந்து ஃப்ளேம் ஃபாஸ்டா மட்டும்தான் வச்சுக்கணும் இப்போ இத வந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்டா வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம ஆன் பண்ணிட்டு வந்தறலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரகம் சேர்க்கறேன் பெருஞ்சீரகம் பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஆட் பண்ணியாச்சு இது நல்லா அரைச்சிட்டு வந்தறலாம் ஓகே நம்ம அரைச்சாச்சு பாக்கறதுக்கு இந்த மாதிரி கொரகொரன்னா இருக்கணும் இதுல வந்து நான் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தறலாம் ஓகே நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கோகனட் மிக்சர் இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 4 டொமேட்டோஸ் கட் பண்ணி போட்டுருக்கேன் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஸோ பச்சை மிளகாவையும் டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே நான் அரைச்சிட்டேன் இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கோகனட் மிக்சர் அங்கே இருக்கு இங்கே டொமேட்டோ மிக்சர் இருக்கு ஸோ ரெண்டு மிக்சரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாவ் சூப்பராக வாசம் அடிக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஓகே இது வந்து நம்ம நல்லா ஒரே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு எதுக்கு சேர்க்குறோன்னா இங்கே வந்து கிராப்லாம் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் போகிறதுக்காக சேர்க்குறோம் செம்ம வாசமாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் வந்து கோகனட் மிக்சரும் டொமேட்டோ மிக்சரும் சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாடை போறதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம் சோ நீங்க 2 ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நாம க்ளோஸ் பண்ணியாச்சு இதுல வந்து 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த நண்டு கிரேவிக்கு நிறைய எண்ணெய் சேர்த்தா மட்டும் தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சோ நீங்க 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் ஃபாஸ்டாவே வச்சுக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் 15 மினிட்ஸ்க்கு சிம்லேயும் வச்சுக்கோங்க மொத்தம் 45 மினிட்ஸ் இப்போ 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாவ் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்மையாக வாசம் அடிக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவிஸ்லேருந்து எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்கள் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு
நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.